வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 30 நாள்ல முகம் எப்படி வசீகரமா மாத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெளியே பூசக்கூடிய பொருளை வச்சு மட்டும் நம்ம முகத்தை வசீகரமா மாற்ற முடியாது. அதுக்குன்னு சில ரெண்டு விஷயத்த முக்கியமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த என்ன விஷயம்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதவங்களே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்றாட விஷயமாக இது மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தூங்கலாம், நல்லா நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு வந்து தூக்கம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் மொபைல் ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஒன் வந்து கோபம். இந்த கோபங்கிறது வந்துட்டு நம்ம அடிக்கடி படக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் நம்ம தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல பயன்படுத்தினா போதும். நம்ம அடிக்கடி கோபம் படுறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது. அதனால் நம்ம கோபத்தை வந்து தவிர்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து அழகு சாதன பொருட்கள். அழகு சாதன பொருட்களை வந்துட்டு நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் ரேராக நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற நேரங்களில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு ரொம்பவே நம்ம இயற்கையான வந்து ஒரு தோலை வந்துட்டு இது வந்து ரொம்பவே சேதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இதை வந்துட்டு தவிர்த்தரலாம். வெளிப்புறத்தில் வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ரெண்டு பொருளை பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது, இன்னொன்று வந்து வெளிப்புறத்தில் வந்து பயன்படுத்தக்கூடியது. இன்றைக்கி வந்து நம்ம வெளிப்புறத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில் வந்து வாங்கியிருக்கலாம். இது வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயும் கிடைக்கும். இது 10-12 சொட்டு வந்துட்டு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து கழுத்து பகுதி, காது, முகம் ஃபுல்லும் கவர் ஆகிற அளவுக்கு இதை வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து சொதம்ப தடவுன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நைட் டைமில் வந்து இந்த ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அரப்புத்தூள். இந்த அரப்புத்தூள் வந்துட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் விற்கும். இது வந்து தூளாகவும் நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா அரப்புவாக வாங்கி மிஷினில் கொடுத்தும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அது இந்த அரப்புத்தூள் பயன்படுத்துகிறதுனால தோலில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நீக்கிடும். அது இல்லாமல் நம்ம தோலில் இருந்த அழுக்கெல்லாமே நீக்கிட்டாவே ஒரு உடல் வந்து மினுமினுப்பு கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இது குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர் தான் இது. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளித்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது இதை வந்து சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ சோப்புனா உடனே முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம். அப்படி இருக்கப்போ பவுடர்னால் நம்ம கலக்கி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் நம்மள்ட்ட. அப்படி இருக்க பட்சத்துக்கு இந்த பாட்டில், இது மாதிரி ஒரு காலி பாட்டில், வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஓட்டை போட்டுட்டு பாட்டில் நல்லா காஞ்சிருக்கட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இந்த பவுடரை கொட்டி வைக்கிற இடத்துல வந்துட்டு இந்த பாட்டிலை வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.